எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் பெருமை. அது தலைவர் கலைஞர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இப்பொழுது நம்மளுடைய தமிழக முதல்வர் தளபதி அரண் அவர்கள் வந்து இந்த வாழும் இந்த ஆளும் ஆட்சியில் வந்து மிகப்பெரிய வரலாறுகள் நிறைய வரலாறுகள் அவர் பிறந்ததிலிருந்து அவர் காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் அது மிகப்பெரிய வரலாறாக தான் இதுவரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அத்தனை வரலாறுகளும் இன்றைக்கி தமிழக முதல்வராக இருந்து தன்னை வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஆக்கி மக்களுக்கு எப்பொழுதும் தொண்டனாக இருக்கணும், மக்களுடைய தொண்டனாகவும் முதல்வராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மக்களுக்கு நிறைய திட்டங்கள், அதாவது ஒரு சின்ன விஷயம் கூட அவர் இது வரைக்கும் விட்டதில்லை. இந்த 3 ஆண்டுகள்லே கிட்டத்தட்ட எத்தனையோ திட்டங்கள், ஏழை மக்களினுடைய நம்மளோ அதாவது விவசாய திட்டமாக இருந்தாலும் சரி, கடன் உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, மருத்துவ காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி, திருமண உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்வி இந்த மாதிரி திட்டமாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகளுடைய திட்டமாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்கு வந்து அவருடைய கலைஞர் ஆட்சியில் எப்படி இருந்ததோ தலைவர் ஆட்சியில் அதே மாதிரி நம்மளுடைய முதல்வர் நம்மளுடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியில் வெகு சிறப்பாக இருந்தது. மக்கள் வந்து எப்பொழுதும் தமிழக முதல்வராக இவர் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆட்சி அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப 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 வெற்றி வாங்கி சூடி கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னாக்க, தலைவருடைய பாடலை கடைசி பாடலை அதாவது டெசோ மாநாட்டில் அவர் எழுதின பாடலை வேல்முருகன் பாடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அந்த மேடையில் கிட்டத்தட்ட 23 நாட்டு தலைவர்கள் அந்த மேடையில் இருந்த மேடையில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து தலைவரே பாட வச்சு தளபதி அவர்கள் கையால் வந்து எனக்கு ஒரு சாங்கை போட்டு அவர் கையால் வந்து அந்த விருது கொடுத்ததில் உண்மையிலே உள்ளபடியே பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதாவது தலைவருடைய பிறந்தாலும் சரி, தளபதியுடைய பிறந்தாலும் சரி, கட்சியினுடைய பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து நாங்கள் வந்து கட்சி பாடல்களும் சரி, சமுதாய பாடலும் சரி, மற்ற பொதுநல பாடல்களும் சரி பாடுவதற்கு ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு முதல்வர் வந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள் கலைஞர்களையும் சரி நம்மளுடைய கிராமிய கலைஞர்களும் சரி நிறைய ஊக்குவிக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியில். அதுதான் சென்னை சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நிறைய கலைஞர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு கிடைச்சிது, நிறைய அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிது. இப்போ அதே மாதிரியே வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரில் வந்து நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர், ஆயத்துறை அமைச்சர், அதை நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த ஏற்பாட்டில் வந்து இது அற்புதமான மிகப்பெரிய இந்த அரங்கத்தை அமைச்சு தலைவருடைய எல்லா அதாவது அவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன செயல்பாடுகள் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதேமாரி இந்த சிறைவாசம் அது பார்த்தோடனே உண்மையிலே அது எத்தனையோ பெரியவங்கள்லாம் பார்த்துட்டு வருத்தப்படுறாங்க, கண்ணீர் விட்டுறாங்க. நம்ம அண்மையில் வந்து நிறையா சென்னையில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்துட்டு அது மனம் உருகியிருக்கிறாங்க. அந்த ஜெயில் இதை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனம் உருகி நின்னார். அதை பார்க்கறதுக்காகவே அதுக்காகவே அதை வந்திருந்தாங்க. அந்த மாதிரி இந்த தருணத்தில் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு மாவட்ட மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஒரு நடக்குது முதல்வருடைய எக்ஸிபிஷன். அதனால் இதை எல்லா மக்களும் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அவருடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளும் வாழ்க்கையில் வந்து அவருடைய பாதையில் நம்ம போகிறது பெரிய இதாக இருக்கும். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு எங்களுடைய இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மக்கள் இசை பாடல்கள் நிறைய நம்மளுடைய தளபதியினுடைய திட்டங்கள் பாடல்கள் இது எல்லாமே நாங்கள் பாட இருக்கிறோம். இங்கே எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். இந்த ஏற்பாடு செஞ்ச நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் அதேமாரி நம்முடைய சேர்மன் அவர்களுக்கும் மற்றும் கட்சியினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இருந்தாங்க. நிறைய ஊக்குவிச்சிருக்கு, அதாவது தலைவர் கலைஞர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையா வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னாக்க, எதுவுமே தெரியாமல் அந்த கலைஞர்கள் வந்து கிராமத்திலேயே அங்கேயே திருவிழாக்கள், அங்கேயே பாடல்கள், அங்கேயே நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நிறையா அரசு விழாக்களில் கலந்து பற்றி நிறையா மாநில லெவலில் போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய வெளிநாடுகள் சேர்ந்து அவங்களுடைய நம்மளுடைய நிகழ்ச்சியை இது பண்ணணும்னு சொல்லி கலைஞர்களுக்கு நிறையா ஊக்குவிக்கிறாங்க, நிறையா வாய்ப்பு தராங்க. அதனால தான் இப்போ வந்து இந்த கலைஞர்களுக்கெல்லாம் வந்து நிலுவையில் இருந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா ஊக்கத்தொகை, இதை எல்லாமே இப்போ நம்ம தமிழக முதல்வர் வந்து அழகாக அதை
ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வந்து அந்த பென்ஷன் சொல்லிட்டு 40 வயசுலேருந்து 50 வயசுலேருந்து உள்ள அந்த பெரியவங்களுக்கு அலைவருக்கும் அது எந்த கலைஞர்களாக இருந்தாலும் அவங்க வந்து ஒன்றும் முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்க உடனே பென்ஷன் அது இப்போ அதை பற்றி எனக்கு தெரியல. இருந்தாலும் அது வந்து நல்ல விஷயமா இருந்தால் சிறப்பு. நன்றி.